அகத்திய மகான் இந்த வீடியோவில் விண்ணொலியாம் அம்மரம் ஓம் அவ்வும் ஊவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரில் என் செயல் யாரும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் சேலையா, உங்கள் சேலையா. அகத்தியமானே சத்திய பராபரனே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலயமா, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காற்றுக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. விண்ணொலியாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா. விண்ணொலியாம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு செயல் நடக்கிறதுக்கு எப்பயுமே வந்து ஒன்று லைட் உதவியாக இருக்கும். லைட்டுனா ஒளி, அது உதவியாக இருக்கும். அதே மாதிரி இல்லாட்டி ஒரு சத்தம் உதவியாக இருக்கும். ஒரு பொருள் அசையணும்னா அதில் சத்தமும் இருக்கும் ஒளியும் இருக்கும் அப்படின்றத தான் அகத்திய மகானுடைய ஆதி மூலமான கருத்து. இந்த விண்ணொளி அப்படின்னா பிரபஞ்சத்தோடைய ஒளி அப்படின்னு சொல்கிறார். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி அதாகப்பட்டது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சவுண்டு அப்படின்னு சொல்கிறார். சவுண்டு வந்து ஓம் அப்படின்ற சவுண்டு தான் ஒலிக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. பிரபஞ்சத்தின் ஒளி விண்ணொளி அம்மரம் ஓம் அவ்வும் ஊவும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி ஓங்காரமாக தான் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஓங்கார ஒளி வந்து எப்படின்னா ஒரு சவுண்டாக தான் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சவுண்டு எல்லாமே வந்து ஒரு காற்றின் அசைவு தான் அந்த சவுண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதே அந்த காற்றின் அசைவில் தான் ஒளியும் உருவாகும் லைட்டும் உருவாகும்.
இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் ரெண்டுத்தையுமே கலந்து தான் அகத்திய மகான் இந்த வரியில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. விண்ணொளி அம்மரம் ஓம் அவ்வும் ஊவும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஓம் என்பது வந்து அவ்வும் ஊவும் சேர்ந்தது தான் ஓம் அப்படின்றத நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். அந்த ஓங்கார ஒளி தான் எப்பயுமே பிரபஞ்சத்தில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த விண்ணொளியை நோக்கி நாம் பயணம் பண்ணுறது தான் நம்மளுடைய வாசியோக பயிற்சி. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த விண்ணொலியில் இருக்கக்கூடிய அந்த ஓங்காரம் தான் இந்த எல்லா தேசத்தையும் எல்லா மண்டலங்களையும் இயக்குது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மண்டலங்கள் அப்படின்னா நாங்கள் சொன்ன அந்த வாயு மண்டலங்கள் எல்லாத்தையுமே இயக்கிறது அந்த ஓங்கார ஒளி தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 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 கை அசைக்கப்படணும்னா அந்த செயலுக்கு ஒளியும் வேணும், அதாகப்பட்டது ஒரு கை அசைக்கப்படுறதுக்கு சவுண்டும் வேணும், அதாகப்பட்டது அதில் இருக்கக்கூடிய ஒளி லைட்டும் வேணும் அப்படின்றது தான் சித்தர்களுடைய கருத்து. அந்த லைட்டுக்கு தான் அந்த ஒளிக்கு எப்படி ஓங்காரம் ஒழிக்குதோ, ஆனால் அந்த ஓங்கார ஒளி தான் எப்பயுமே எல்லாத்தையுமே இயக்குது அப்படின்றத அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக இந்த வரியில் சொல்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விண்ணொளியாம் அம்மரம் ஓம் அவ்வும் ஒவ்வும் அப்படின்னு அவர் ஏன் சொல்லியிருக்காருன்னா, விண்ணொளி எல்லாமே ஓங்காரமாக ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஓங்காரத்தை நோக்கி நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி உங்கள் வாசி சிரசுக்குள்ளே ஒடுங்கி ஓரங்கள சுவாசமாக மாறும்போது சிரசுக்குள்ள அந்த ஓங்காரம் உங்களுக்குள்ளே ஒழிக்கும். அதை நீங்கள் கேட்க முடியும். அப்படி கேட்கும்போது தான் அது வந்து வாசியோக பயிற்சியில் நீங்கள் மேல்நிலை அடைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மையான விஷயம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய விண்ணொளியாம் அம்மரம் ஓம் அவ்வும் ஊவும். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.